ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான பயன்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குது, இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்து எடுக்கிறதுனால நம்ம உடம்புல என்ன மாதிரியான பாதிப்புகள் பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். மாரடைப்பு நோயாளிகளுக்கு, அதாவது இதய சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அவங்க இதயத்தில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சி உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுது. ஸோ அதனால் மாரடைப்பு நோயாளிகளுக்கு இந்த மருந்து பயன்படுது. ட்ரைகிளிசரைடை கம்மி பண்ணி நல்ல கொழுப்பான எச்டிஎல்சியை வந்துட்டு அதிகரிக்க செய்யுது. ஸோ இதனால் இதயம் சம்மந்தப்பட்ட நோய் மற்றும் இரத்த நாணங்கள் சம்மந்தப்பட்ட நோய், இரத்த நாணங்களில் கெட்ட கொழுப்பு போய் சேர்ந்து அடைப்பு ஏற்படுவதை இந்த மருந்து வந்துட்டு தடுக்குது. இந்த மருந்து தோல், கண் மற்றும் முடி இந்த மூணுக்குமே வந்துட்டு சிறந்த மருந்தாக இருக்குது. ஏன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஆரோக்கியமாக பளிச்சுன்னு வச்சுக்கும். கண்களில் வந்துட்டு கண்ணில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ இல்லை பார்வை குறைபாடு இருந்தாலோ இந்த மருந்து எடுத்துக்கும்போது பார்வை திறன் அதிகரிக்க செய்யுது. அதுமாதிரி ஏஜ் ஃபேக்டர்னால தோல் சுருங்கி போய் வயசான மாதிரி தெரியுது, இல்லை சின்ன வயசுலேயே ஸ்கின் வந்துட்டு சுருங்கி போயிட்டு வீக்னஸாக இருக்கிறது, உடம்புல போதுமான அளவுக்கு கொழுப்பு இல்லாமல் இருக்கிறது, அதனால் முடியில் வந்துட்டு சத்து இல்லாமல் முடி கொட்டுதல், முடி வந்து வீக்காகிறது, இவை எல்லாத்துக்குமே இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை கொடுக்குது. ஸோ அதனால் தோல், கண், முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல ஹார்மோன்கள் வந்து ஒழுங்காக சுரக்க, அந்த ஹார்மோன்கள் வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்ய இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு உதவிகரமாக இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நிறைய கொழுப்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ஹார்மோன்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து கொடுக்குது. ஸோ அதனால் ஹார்மோன்கள் கரெக்டாக வேலை செய்யறதுனால நம்ம உடம்புல எல்லா விதமான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கவும் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து தைராய்டால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரக்காததுக்கான போதுமான அளவுக்கு வந்துட்டு ஊட்டச்சத்து இல்லாத தான். ஸோ இந்த ஒமேகா 3 எடுக்கிறதுனால அந்த தைராய்டுடைய கிளாண்ட் அந்த ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் வந்துட்டு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மூளையில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60% வந்து கொழுப்புகளால் தான் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா மூளை ஃபங்க்ஷன் வந்துட்டு அதிகமாக பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் தேவைப்படுது. கொழுப்பு எந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கோ ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் செல்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்துக்குமே இந்த கொழுப்பு வந்து தேவைப்படுது. அந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டில் இருக்குது. ஸோ இந்த மூளை வந்து நல்லா செயல்படணும், அதே மாதிரி ஞாபக சக்தி நிறையா இருக்கணும், வயசான காலத்துலேயும் மூளை வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பாக இயங்கணும், அதே மாதிரி ஞாபக சக்தி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஞாபக சக்தி இருக்கும், மூளையுடைய செயல்பாடு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்படி பலவிதமான முறையில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு வந்துட்டு நிறைய நன்மைகளை கொடுக்குது. மூளைக்கு, இதயத்துக்கு, இரத்த நாணங்களுக்கு, உடம்புல இருக்கிற செல்களுக்கு, ஹார்மோன்கள், தைராய்டு, ஸ்கின், கண், அப்புறம் முடி எல்லாத்துக்குமே இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த மருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹார்மோன் நல்லா வேலை செய்யும், அனைத்து உறுப்புகளுமே நல்லா இருக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். அடுத்து 25 வயசு கீழே இருக்கிறவங்களும் இந்த மருந்தை நீங்கள் சுயமாக எடுத்துக்கக்கூடாது, டாக்டருடைய அட்வைஸ் படி தான் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து எடுக்கிறதுனால ஓவர் டோஸ், அதிகமான டோஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மற்ற மருந்துகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அதனால் உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் என்பது கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு சத்து மாத்திரை, ஒரு சப்ளிமெண்ட்டால் ஒரு சப்ளிமெண்ட் தான், நம்மளுக்கு விட்டமின் சப்ளிமெண்ட். ஸோ இதுடைய ரியாக்ஷன் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும்.
ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த மாத்திரை எடுக்கும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால், அலர்ஜியோ இல்லை ஓவர் ஆக்டிவாவோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தெரிஞ்சுதுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. நீங்களாம் வேறு எந்த மருந்து எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ் பயன்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.